எல்லாருக்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணம் சம்சாகல். வெல்கம் டு அண்ட் சனி யூடியூப் சேனல், பெட்டர் ஃபுட் பெட்டர் மூட். இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளுடைய 2020 ஓணம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கோம். ஸோ இந்த ஓணம் வந்து உங்கள் எல்லோரும் வீட்டில் நிறைய மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல், அதாவது ஓணம் ஸ்பெஷல் வீடியோக்கு போகலாம். ஓணம் அந்த 10 நாளும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மலையாளிஸ் வேறு லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே மட்டும் கிடையாது, சென்னையில் இருக்கிற நம்மளும் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அதுக்கப்புறமா ஆஃபீஸில் போகும்போது எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோன்னா, ஸ்கூலில் பார்க்கும்போது டீச்சர்ஸ்லாம் யூனிஃபார்மாக அந்த ஓணம் சாரி கட்டியிருக்கும் போது நமக்கே ஒரு ஃபெஸ்டிவ் மோடு வந்துடும், நம்மளே கொண்டாடுறோம், ஓகே ஏதோ நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கேருந்து நம்ம காலேஜ் போனோன்னு வச்சுக்கோங்களேன், நான் காலேஜ் போகும்போது அங்கே எல்லோரும் வந்து ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுறோம், சாரி கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு முன்னாடி நாளே வந்து போயிட்டு அம்மாகிட்ட கேட்போம், அவங்ககிட்ட சாரி இருக்கா இல்லைனா வேறு எங்கேயாவது வாங்க முடியுமான்னு, எங்கேயாவது கடன் வாங்கியாவது கட்டிடுவோம். கட்டிட்டு அன்றைக்கி காலேஜ் உள்ளே என்டர் ஆகும்போது எல்லோரும் அந்த சாரியில் அப்படியே அந்த ஓணம் சாரியில் பார்க்கும்போது நமக்கே வந்து வேறு ஃபீல் இருக்கும், அப்படியே நம்ம ஃபெஸ்டிவ் மூடுக்கு வந்துடுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே வந்து உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக வந்து என்னோடய காலேஜ் அண்ட் ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நிறைய வருஷம் வந்து இந்த மாதிரி நான் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அடுத்து அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போனோன்னா ஆஃபீஸில் கொலீக்ஸ் எல்லாருமே ஒன்றா சாரி கட்டிட்டு வர சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பூக்கோளம் அதுக்கப்புறமா கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபுட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு லெவலில் இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே, நம்மளே வந்து நிஜமாகவே நம்ம அந்த ஓணம் நம்ம தாண்டா கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த ஓணம் செலிப்ரேஷன் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலேஜோ ஆஃபீஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி இல்லைன்னா ரெண்டு வீடு தள்ளியாவது ஒரு மலையாளி கண்டிப்பாக இருப்பாங்க நம்ம தெருவில். ஸோ அவங்கக்கிட்டேருந்து அந்த அடப்பிரதமன் பாயாசமோ இல்லைனா அவங்க கொடுக்குற அந்த நேந்திரப்பழம் சிப்ஸோ வராதா இருக்காதா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காதா அப்படின்னு நிறைய நேரம் ஏங்கின காலங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் நிறைய உண்டு. எங்கள் அம்மாக்கிட்ட போய் நான் கேட்பேன், அம்மா ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு லிட்டரலாக நான் போய் அவங்கக்கிட்ட கேட்பேன். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக யாராலையும் பண்ணவே முடியாது. நம்மளும் பண்ணுவோம் வீட்டில் நிறைய பேர், பட் ஆனால் அவங்க அன்னைக்கு பண்ணுற அந்த லவ் எப்படி சொல்கிறது, அவங்க நிஜமாகவே வந்து அந்த ஃபெஸ்டிவ் மோட ஃபீல் பண்ணி நமக்காக மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியை வந்து செய்வாங்க, அந்த அடப்பிரதமன் வந்து செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக யாராவது இதை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அநேகமாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், பட் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பாயாசத்தை வந்து நான் மிஸ் பண்ணுறேன், நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இந்த 2020 லாக்டவுன் டைமில் ஓணம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆஃபீஸ் போல் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி யாரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஓணம் ஃபெஸ்டிவலில் அவங்க சாப்பிட்ற ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சோ இல்லைனா என்ன மாதிரி இந்த ஓணம் சாரி கட்டிட்டோ அந்த ஓணம் ஃபெஸ்டிவலை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டாடுங்க. நம்ம எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம், ஆனால் ஆக்சுவலாக அவங்க எப்படி கேரளாவில் ஓணம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் ஒரு நாள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிமணிகள் வாங்கி ஜுவல்ஸ்லாம் வாங்கி வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு நாள் பூக்கோளம் போடுவாங்க, ஒரு நாள் வந்து அந்த போர்ட் கேம் வைப்பாங்க, ஒரு நாள் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி 10 நாளும் 10 விதமான செலிப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கும். இந்த 10 நாள் செலிப்ரேஷனில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அது என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதம், சித்திரா, சூதி, விசாகம், அநிலம், திரிக்கட்டா, மூலம், பூரணம், உத்திராடம், திருவோணம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 10 நாள் செலிப்ரேட் பண்ணுற பெயர்கள். ஸோ இப்படி தான் வந்து அவங்க ஓணமாக அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த லாக்டவுனில் சென்னையில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஓணம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத ஒரு குட்டி குட்டி கலெக்ஷன்ஸாக அவங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் என்னையும் ஆண்டகடி சேனலையும் ஹிருதயம் நிறைந்த ஓணம் சம்சாகல் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டனி சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான நாள் ஓணம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் டேவை நீங்க எல்லாரும் வீட்டில இருந்து சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்து.
கிளிப்பிங் பார்த்துட்டு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் என்ஜாய் பண்ணேன். நானும் இப்போ செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஓணம் சரி கட்டியிருக்கேன். அடுத்து ஓணம் ரெசிபீஸ்லாம் பண்ணணும். நீங்களும் இதே ஓணம் ஃபெஸ்டிவ் மூடில் இருந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. இவ்வளோ நாள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் எல்லாருக்கும் இருதயம் நிறைந்த ஓணம் சம்சாகல். பாய்.